வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் மாட்டுக்கு லாடம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்து மாட்டோட ஒரு முன்னங்காலை மடக்கி கட்ட போகிறாங்க. இப்படி பண்ணுறதால மாடு தன்னோட பேலன்ஸை இழக்குது. இப்போது அந்த முன்னங்காலை பிடிச்சிக்கிட்டே இன்னொரு கயிறை வயிற்று பகுதியில் போட்டு மாட்டோட அல்லையில் முட்டு கொடுத்து ரொம்ப லாபகமாக மாட்டை கீழே தள்ளுறாரு. கீழே விழுந்த மாட்டோட நான்கு காலையும் இறுக்கி கட்டிட்டு லாடும் கட்ட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கொம்புகளை சரி செய்கிறாரு. அவர் ஏற்கனவே கொண்டு வந்த லாடங்களை எடுத்து மாட்டோட கால்களுக்கு பொருந்துகிற மாதிரியான லாடத்தை எடுத்து அளவு பார்த்து குழம்புகளை சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் லாடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு பிரத்யேகமாக வச்சிருக்கிற ஆணியை கொண்டு நல்லா ஸ்ட்ராங்காக அடித்து லாடத்தை கட்டுறாரு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காலோட உயிர் பகுதியில் ஆணிப்பட்டால் காயமாகி ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் முதல்ல மேலே இருக்கிற இரண்டு கால்களுக்கும் லாடம் கட்டி முடிச்சுட்டு மாட்டை அப்படியே திருப்பி போட்டு மீதி இரண்டு கால்களுக்கும் லாடம் கட்டி விட்டுறாரு.
சரி, இது எவ்வளவு நாளைக்கு இந்த மாட்டுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு பார்த்தா மண் தரையில நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் தார் ரோட்லேயோ சிமெண்ட் ரோட்லேயோ நடக்கும்போது சீக்கிரமே தேய்மானம் அடைஞ்சிரும். எப்படியும் ஒரு 6 மாதம் வரைக்கும் இது தாக்கு பிடிக்கும். ஆனால் இந்த லாடம் இல்லாமல் தார் ரோட்லேயோ சிமெண்ட் ரோட்லேயோ மாடு நடந்தால் குழம்பு தேஞ்சி மாட்டுக்கு காயம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் மாட்டை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மாட்டோட பாதுகாப்புலையும் நாம் கவனம் செலுத்தணும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.